தலை சிறந்த வழிபாடுனா என்ன, எதை சொல்லலாம், எதை வச்சு நம்ம அவரை கும்பிட்டா நம்ம எல்லா விதமான நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம்? இப்போ பழனியவே எடுங்க, பழனியவே எடுக்கின்ற பொழுது ஞான தண்டாயுத பாணி வந்து நவபாஷாணத்தால் ஆனது. அதன் மேல் பட்டு பறக்கூடிய அத்தனை பொருள்களுமே மருத்துவ குணம் பொருந்தியதாக இருக்குது. அதைப்பட்டது எல்லா வகையிலுமே அது சிறப்பாகவும் மருத்துவ ரீதியாகவும் நோய்களை கட்டுப்படுத்தி குணப்படுத்தக்கூடிய நிலையில் அது இருக்குது. அதனால தான் ஒரு சிறப்பே அதுக்கு கிடச்சிருக்கு. இதுபோல் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. மனித மனம்தான் காரணம். ஒரு நம்பிக்கை நம்ம பாதி மருந்து, நமக்கு பாதி வந்து குருவினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா இதுலேயுமே ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க. அது யார் யார் எப்படி எப்படி அவங்க வசதியாக வழிபாடு செய்கிறாங்களோ அந்தந்த வசதிக்கு தகுந்த மாதிரி அது நடக்குது. ஓகே, நான் இறுதியாக கேட்க விரும்புகிறேன், இந்த போகர் சித்தர் பற்றியான நம்ம சிறப்பம்சங்களாக என்ன மாதிரியான விஷயங்கள் நிறைய? அவர் உலகம் பூரா பவனி வந்தவர். அதாவது காளாங்கிநாதனுடைய சீடர் தான் போகர். உலகமெல்லாம் சுற்றி 2000 வருடங்கள் சீன தேசத்தில் இருந்து கலி துவாபர யுக முடிவில் தான் இங்கே பழனிக்கு வர்றாங்க. புளிப்பாணி தான் போய் அவர் அழைச்சிட்டு வர்றாரு. அவர் உருவாக்கினது தான் அந்த ஞான தண்டாயுத பாணி. இவர் வந்து பல மகிமைகள் செய்திருக்கார். அதாவது இறந்தவர்களையே வந்து உயிரோடு எழுப்பக்கூடிய தன்மையெல்லாம் படைச்சிருக்காரு. அதுக்கு எதிர்ப்புகள்லாம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு, சித்தர்களுக்குள்ளே இருந்திருக்கு. அதனால் அதெல்லாம் வந்து விட்டுட்டார். இயற்கை இயற்கையாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுல எத்தனையோ சில விஷயங்களை, வித்தைகளையெல்லாம் வந்து புளிப்பாணிக்கே சொல்லி கொடுத்துருக்காரு. புளிப்பாணிக்கு இதில் ஒரு விஷயம் அப்படின்னா, கலியுகத்தில் என்னென்ன நடக்குங்கிறத வந்து புளிப்பாணி சொல்லியிருக்கார். உன்னையவே ஏமாத்திடுவாங்க அப்படி, அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது அதையே அவங்க சொன்னது நடக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி வந்து சித்தர்களையெல்லாம் ஏமாத்திடுவாங்க மக்கள், அந்த கலியுகம் அப்பேற்பட்ட ஒரு கலியுகம் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படி வந்து ஒரு பெருமை வாய்ந்த ஒரு 18 சித்தர் சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய 7000கள், 12000கள் நிகண்டுகள் அப்படின்னு நிறைய இருக்குது. அதை வந்து சித்தர்கள் ஒரு பெரிய கடல், ஆன்மீகத்து ஆன்மீகமாவது ஒரு கதையை சொல்லி இது பண்ணிக்கலாம். இவங்க வந்து என்னன்னா, ஒரு மனித உடம்புக்குள்ள உணர்வுகளாலேயே அவர்கள் வந்து கொடுக்கக்கூடியதான் சித்தர்கள். அப்படி வந்து வழிபாட்டுக்குரியவர்களாகவும் நல்ல சிறப்பு மிக்க சித்தர்களாகவும் இருந்தவர் போகர் புளிப்பாணி. ரெண்டு பேருமே பழனியில் வந்து ஐக்கியமாயிருக்காங்க. அந்த புளிப்பாணியுடைய பாரம்பரியத்தில் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். யாருக்குமே அந்த சித்தருடைய பரம்பரை கிடையாது. ஆனால் புளிப்பாணி சித்தருடைய கருவழி பரம்பரையாக நாங்கள் ஒரு பையனுடைய பையன்தான் நான் ஆதீனமாக வர முடியும். அந்த மாதிரி ஒரு பெருமை மிக்க ஒரு சித்தருடைய பாரம்பரியத்தில் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். இது பழனிக்கே பெருமை. இதோட வந்து இந்த பாராளுமன்ற திறப்பிழாக நாங்கள் போனது பழனி மக்களுக்கு. தமிழ்நாட்டில் இருந்தாலும் எந்த வந்தாலுமே ஒவ்வொரு ஆதீனங்களுமே ஒவ்வொரு இடங்களில் இருக்காங்க. அவர்களுக்குண்டான மக்களுக்குண்டான ஒரு பிரதிநிதியாகத்தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால் வந்து இது எல்லாமே மக்களுக்கு சேரும், எங்களுடைய பக்தர்களை சாரும் அப்படிங்கிறதான் எங்களுடைய இது. எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பெருமையோ எதுவும் கிடையாது. எல்லோருடைய பெருமையும் மக்களுக்கு தான் சேரும்.